ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் ஐடியாஸ் குயின் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடியில் வேலைவாய்ப்பு. நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது 25 மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருக்காங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 17. அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம். நமக்கு இதுக்கு எக்ஸாம் கிடையாது, ஃபீஸ் கிடையாது. ஆனால் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடாதுங்க, ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஜாப் வந்து 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஸ்டேட் லெவல், இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல், இன்னொன்று பிளாக் லெவல். இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஊரில் இருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் வந்து பெண்கள்லாம் இப்போ கஷ்டப்பட தேவையில்லை, உங்கள் ஊர்லேயே நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த அரிய வாய்ப்பை யாரும் நழுவ விடாதீங்க. இப்போ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக அவங்க லிங்க் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் இப்போ தனித்தனியாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 டிவைஸாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3 போஸ்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா அக்கௌண்டன்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட், ஆஃபீஸ் மெசஞ்சர் ஆர் பியூன் கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 212, சேலரி வந்து 30,000, 25,000, 8,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து மொத்தம் 10 டிஸ்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல், நீலகிரிஸ், திருச்சி, விருதுநகர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவாரூர், நாமக்கல், கோயம்புத்தூர், கூடலூர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டோட நேம். 10 வேக்கன்சிஸ் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஆள். ஓகேவா? மொத்தம் 10 மெம்பர்ஸ். அவங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000. நெக்ஸ்ட்டு பிளாக் லெவல். பிளாக் லெவலுக்கு தான் 25 மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகேவா? பிளாக் கோஆர்டினேட்டர்ஸ் 18 மெம்பர்ஸ், பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் 137 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 20,000 சேலரி, 15,000 சேலரி. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் 17. குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷனுக்கு வந்து தனி ரூல்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், எல்லாத்துக்குமே தனித்தனி லிங்க் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், என்ன போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் மேனேஜரா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அந்த மாதிரி என்ன போஸ்ட்டும் அந்த போஸ்ட்டை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட், நம்மளோட நேம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், ஃபீமேல், மேல், அந்த மாதிரி. டேட் ஆஃப் பர்த்து, ப்ரூஃப் டு பி அட்டாச்சுடு. ஸோ நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் டிசி, மார்க் ஷீட், எதில் வேணால் இருந்தாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏஜ் வந்து 1/7/2019 அந்த மாதிரி இருக்கணும் ஆர்டரில். நெக்ஸ்ட்டு நம்ம மேரீடா, அன்மேரீடா, அது. ஃபிஃப்த்து வந்து பேரண்டோட நேம் இல்லை ஹஸ்பண்டோட நேம், கார்டியனோட நேம் இருக்கணும். 6th ஒன் நேஷ்னாலிட்டி, இந்தியன். 7th ரிலீஜியன். 8th வந்து கம்யூனிட்டி, நம்ம என்ன கேஸ்ட்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், 10th இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னா எந்த இயரில் பாஸ் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம், என்ன கோர்ஸ், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு 12th யூஜி, பிஜி, அதர் கோர்ஸ் அப்படின்னா 10th எஸ்எஸ்எல்சி, 12th ஹையர் செகண்டரி, அந்த மாதிரி எழுதுவோம் பார்த்தீங்களா, அதை ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கவர்மெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ, ப்ரைவேட்டாக இருந்தால் எத்தனை இயர்ஸ், டீட்டெயில்ஸ் அதை பற்றி ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இஃப் எனி, எக்ஸ்ட்ரா எதுவும் படிச்சிருந்தனா, அடிஷ்னல் கம்ப்யூட்டர் கோர்சஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பெர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரூஃப் டு பி அட்டாச்சுடு. இப்போ உங்களோட அட்ரஸ் இருக்கணும், அதுக்கு வந்து நம்மளோட ரேஷன் கார்டு இல்லாட்டி இபி பில் கட்டுறோம்ல, அது ஏதாச்சும் பெர்மனெண்ட் அட்ரஸ்க்கு அட்டாச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், இப்போ கரண்ட்டில் நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்க, எப்படி உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, அதுக்கான அட்ரஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர், நம்ம எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுறது. 15th இமெயில் ஐடி, 16th சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். ஓகேவா? இதை நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா அவங்க எப்படி நம்மளை ரெக்யூரிட் பண்ண போகிறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டில் எப்படி
டிஸ்ட்ரிக்டில் எப்படி மேன் பவரில் என்னென்ன பொசிஷன் எத்தனை வேகன்சி இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான குவாலிஃபிகேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டன்ட், அவங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா 30,000 பெர் மந்த்து. அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா பிஜி டிகிரி காமர்ஸ் அக்கௌண்டிங்கில் பண்ணியிருக்கணும், ஓகேவா. அட்லீஸ்ட் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் அசோசியேட், அவங்களுக்கு வந்து 25,000 பெர் மந்த்து. அவங்க வந்து கிராஜுவேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி, அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் மெசஞ்சர் ஆர் பியூன், அவங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 பெர் மந்த். அவங்களோட குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆர் ஃபெயில் அபோ, அதாவது +2 டிகிரி என்ன வேணால் படிச்சிருக்கணும். ஏஜ் ஷுட் பி பிலோ 35 இயர்ஸ், 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், அவங்களுக்கு 18,000 பெர் மந்த். அவங்க வந்து கிராஜுவேட் இன் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், சோசியல் சயின்ஸ், நியூட்ரிஷியன் இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிளாக் கோஆர்டினேட்டர், அவங்களுக்கு 20,000 சேலரி. அவங்க வந்து கிராஜுவேட், அது ஏதாவது ஒரு டிகிரியோ டிப்ளமோ அந்த மாதிரி என்ன வேணால் படிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட், அவங்களுக்கு வந்து 15,000 சேலரி. அவங்களும் அதே மாதிரி தான் கிராஜுவேட், அட்லீஸ்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவ்வளோதாங்க, இதாங்க இந்த குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நம்மளை ரெக்ரூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வேகன்சி டீட்டெயில்ஸ்ங்க, ஸ்டேட் லெவலில் 3 பொசிஷன் சொல்லியிருக்கோமா, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1%, அக்கௌண்டன்ட் 2%, ஆஃபீஸ் மெசஞ்சர் 2%. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல், மொத்தம் 10 districts இருக்குது. அந்த 10 districக்கு ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஆள் நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பிளாக் கோஆர்டினேட்டர், இதில் நம்ம 25 districts சொல்லியிருக்கோமா, அப்போ அதில் எந்தெந்த ஊர், ஃபஸ்ட்டு ஈரோடு கொடுத்துருக்காங்க, காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, வேலூர், திருவள்ளூர், கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், புதுக்கோட்டை, சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருப்பூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, வேலூர், திருச்சி, அரியலூர், சென்னை, விழுப்புரம், திருநெல்வேலி, திண்டுக்கல். இந்த 25 districts கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொன்றிலையுமே 8 ஊர், 10 ஊர் இந்த மாதிரி அந்த ஊரில் எல்லாம் தாலுக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த ஊரோ அந்தந்த போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். அவங்க வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனை பார்த்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அனைவரும் பயன்பெற விரும்பி இந்த வீடியோவை அப்லோட் செய்கிறேன். தேங்க்யூ.